பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன இன்ட்ரெஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். பாண்டியன் சொல்லிட்ட ராஜு போயிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ராஜுவோட அம்மா அமைதியாவே இருக்காங்க. அம்மா, நான் பண்ணது தப்பா இருந்தா என்ன அடி கூட அடிமா, ஆனா நீ பேசாம மட்டும் இருக்காதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. எனக்கு அந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, அதனாலதான் சொல்லிட்டு உண்மை சொல்ல வராங்க. உடனே கோமதி, இங்க எதுக்காக வந்தோம், பாட்டியை பார்க்க வந்தோமோ, அந்த வேலையை மட்டும் செய்ய ராஜுன்னு சொல்லிட்டு தடுத்துடுறாங்க. உடனே ராஜு சரியாத்துன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. கோமதி கிட்டயும் அதே மாதிரி ராஜு கிட்ட ரெண்டு பேருக்கிட்ட மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. கதிர் அமைதியாவே நின்றுட்டு இருக்காங்க. உடனே காந்திமதி, கதிரே என் பேரனே, வாப்பா நீ, என்ன பெத்த அப்பா நீ, வாப்பான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே கதிர் அமைதியாவே போயிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இங்க பாருப்பா, நான் எல்லாமே உங்களை தழுவணும், உங்களை வந்து நான் தூக்கி வளர்க்கணும்னு சொல்லிட்டு எப்படி எல்லாமே ஆசைப்பட்டேன் தெரியுமா, ஆனா எதுவுமே நடக்கல. நான் வந்து தூரத்துல இருந்தாலும் உங்க எல்லாரையும் பார்த்துக்கிட்டு நீங்க பண்ற சேட்டைகள், நீங்க பண்றது எல்லா விஷயமும், ஒவ்வொரு விஷயமும் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா எனக்கு தூரத்துல ஒரு ஓரமா ஆசை இருந்தது, என்னுடைய பேத்திக்கோ என்னுடைய பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு, ஆனா அதை கடவுளா பார்த்து நிறைவேற்றி வச்சுட்டாங்கல்ல, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க கோமதி. அதோட இந்த பிரம்மாவை முடிச்சிருக்காங்க.